ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோன்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை ரவை வச்சு ஒரு கிச்சடி, ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு கப்பு கோதுமை ரவை எடுத்துக்கின்னு அதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக ஹீட் ஆனால் போதும், ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வறுத்தது போதும், இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு தம்பயிர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சிக்குவோம். கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இதில் ஒரு 4-5 பூண்டு, அதை வந்து இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணியோ இல்லை பொடியாக கட் பண்ணியோ இல்லை நீங்கள் தட்டி கூட போடலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் 2 போட்டாலே நல்லாயிருக்கும். அது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதுக்குரிய காரம், வேறு எதுவும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. எங்களுக்கு இது போதுமானது. உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தோல் சிவி கியூப் கியூபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே கேரட்டு, அதே மாதிரி கியூப் கட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு பிக் சைஸு தக்காளி, எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம இதிலே வதக்குவோம். எண்ணெயிலே வதக்குனாக்கா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கடைசியாக கொத்தமல்லி தழை, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துருக்குறோம், இதுக்கு வந்து 3 டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு விடுவோம், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. காயும் வந்து ஓரளவுக்கு எல்லாம் வெந்திருக்குது பாருங்கள். உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணும்னாக்கா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற வறுத்து வச்ச கோதுமை ரவையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுப்போம். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு, கொஞ்சம்தான் இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் நம்ம இதை மூடி போட்டு வேக வைப்போம். கடைசியாக இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், இதில் இன்னும் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கு இல்லையா, இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சோம்னாக்கா நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாகிடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சூப்பரான கோதுமை ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம்ல. ஓகே, பாய்.